சார்ந்தவர்களே, கடவுளுடைய அன்பின் தன்மை என்ன என்பதை குறித்து 1 யோவான் கடிதம் 4:7-10 சொல்லப்பட்டு, அதில் சிறப்பாக 10வது வசனம், நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக நாம் நம்மீது அவர் அன்பு கொண்டு தன் மகனை நம் பாவங்களுக்காக கழுவாயாகுமாறு அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் அவரை தேடுவதாலோ, நாம் அவருக்கு ஆராதனை செலுத்துவதாலோ, நாம் அவருக்கு பலி கொடுப்பதாலோ, காணிக்கை கொடுப்பதாலோ அவருடைய மகிமை விளங்குவது கிடையாது. மாறாக அவர் நம்மீது கொண்டிருக்கிற அன்பை சுட்டி காட்டுகிறது. கடவுள் தன்னுடைய மகனை நமக்காக அனுப்பி நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு, அட்டோனிங் சாக்ரிஃபைஸ், பரிகாரம் செய்தார். அதில்தான் அவருடைய அன்பின் தன்மை அடங்கியிருக்கிறது. நாம் நல்லவர் என்பதற்காக அல்ல, வல்லவர் என்பதற்காக அல்ல, பட் நாம் ஒன்றுக்கும் உதவாத என்பதை உணர்ந்துதான் அவர் அன்பு செய்கிறார் என்றால் இதில்தான் அவருடைய அன்பின் தன்மை அடங்கியிருக்கிறது. ஆகவே அதில் முழுமையாக இந்த அன்பை கொடுக்க தன்னையே இழந்து நம்மை ஆதாயமாக்கியிருக்கிறார். எப்படி உப்பு நீரிலே கரைந்து தன்னுடைய சாயலை இழந்து ருசி ஊட்டுகிறதோ, அதே போல இந்த நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்து தன்னையை இழந்து நம்மை ருசிப்படுத்தி பலப்படுத்தியுள்ளார். அந்த வல்லமையை பெற செபிப்போமா. நல்ல தகப்பனே, உம்முடைய மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு ஒன்றாக இணைந்து எங்களுக்காக பரிகாரம் செய்து எங்களை உமது சமூகத்தில் ஒன்றாக இணைத்துக் கொண்டீரே. அந்த மேன்மையை மகத்துவத்தை உணரச் செய்தமைக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.